அன்பான மாணவர்களே, இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சிலப்பதிகாரம் என்ற காப்பியத்தில் வளக்குறை காதை என்ற பகுதியில கோப்பெருந்தேவி தனது தீக்கனாவினை உரைக்கின்ற செய்தியினை நாம் பாடமாக பார்க்கின்றோம். அதாவது கண்ணகி பாண்டியன் அரண்மனை வாயிலை நோக்கி சென்று கொண்டிருந்தாள். அப்போது கோப்பெருந்தேவி தன் தோழியிடம் தான் கண்ட கனவினை உரைத்து கொண்டிருக்கிறாள். அதில் என்னென்ன கனவுகள் வந்தது அப்படிங்கிறத நம்ம இப்ப கீழே உங்களுக்கு காமிக்கிறேன். தோழி, நம் மன்னனது வெண்கொற்ற குடை கீழே விழ கண்டேன். வெண்கொற்ற குடை கீழே விழ கண்டேன். இரண்டாவது, அரசனினுடைய செங்கோலும் கீழே விழ கண்டேன். வாயிலிடத்து நிலைபெற்று அசையும் மணியின் ஓசையை யான் கனவிலே கண்டேன். என் திசையும் அதிர்ச்சியுற கண்டேன். அது மட்டுமல்ல, ஞாயிற்றினை இருளானது விழுங்க அதனை யான் கண்டேன். இரவு பொழுதில் வானவில் தோன்றுவதை கண்டேன். காயும் பகல் பொழுதில் மிக்க ஒளியினை உடைய மீன்கள் எரிந்து கீழே விழுவதை கண்டேன். தோழி, யான் இவற்றையெல்லாம் கனவிலே கண்டேன், இவற்றின் பயன் யாதோ என்று தன் தோழியிடம் கோப்பெருந்தேவி சொல்கின்ற காட்சிதான் முதல்ல நமக்கு இடம்பெற்றிருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, அரசனினுடைய வெண்கொற்ற குடை, அது குடை என்பது விடுபட்டிருக்கு, நீங்க அதை சேர்த்து பார்த்துக்குங்க. வெண்கொற்ற குடை கீழே விழுவதை போன்று கனவு கண்டேன், ஒன்று. இரண்டாவது, செங்கோல், அரசனினுடைய ஆட்சி அதிகாரம் கீழே விழுவதை போன்று கண்டேன். அரண்மனையினுடைய வாயிலிடத்துல நிற்கக்கூடிய அந்த மணி, அந்த ஆராய்ச்சி மணி அதிர்கின்ற தன்மையை நான் பார்த்தேன், ஓசையை யான் கனவிலே கண்டேன். அந்த மணி வந்து அதிர்ச்சியுற அளவுக்கு வருகின்ற ஓசையை நான் கனவிலே கண்டேன் என்று சொல்கிறாள். எட்டு திசையும் அதிர்வதை போன்றும் கண்டேன். எட்டு திசைகளையும் அதிர்வதை போன்று நான் கண்டேன். அது மட்டுமல்ல, அதனோடு அதாவது சூரியனை, ஞாயிற்றினை இருளானது விழுங்க, அந்த சூரியனை இருள் விளங்குவதை யான் கனவிலே கண்டேன். மற்றொன்று, இரவு பொழுதில் வானவில் தோன்றுவதை கண்டேன். இரவு நேரத்துல வானவில் தோன்றுவதை போன்று நான் கனவு கண்டேன். அது மட்டுமல்ல, பகல் பொழுது மிகுந்த ஒளியினை உடைய மீன்கள் எரிந்து கீழே விழுவதை போன்று கனவு கண்டேன். இவ்வாறு தன் பாண்டிமாதேவி தான் கண்ட கனவினை தன் தோழியிடம் சொல்லி கொண்டிருக்கிறாள். அதுல மொத்தம் அந்த ஏழு கனவை நம்ம நினைவுல வச்சுக்கிறனும். அரசனினுடைய வெண்கொற்ற குடை, செங்கோல், மணி அதாவது வாயு அரண்மனை வாசலிலே காணப்படுகின்ற அந்த மணியினுடைய ஓசை, எட்டு திசைகளும் அதிர்கின்ற காட்சி, சூரியனை இருள் விழுந்துவதை போன்ற காட்சி, இரவு பொழுதில் வானவில் தோன்றுவதை போன்ற காட்சி, பகல் பொழுதிலே நட்சத்திர மீன்கள் எரிந்து கீழே விழுவதை போன்ற காட்சி. இவ்வாறு அந்த கோப்பெருந்தேவியானவள் தான் கண்ட கனவினை தன் தோழியிடம் கூறுகின்றாள். இதுதான் நமக்கு முதல்ல பாடமா இருக்கு. இதுல இந்த என்னென்ன கனவுகள் இருக்குங்கிறத நீங்க நினைவுல வச்சு பாருங்க. இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வகுப்புல பார்ப்போம். நன்றி.